அடுத்து இந்த விழாவை கலந்து கொண்டு சிறப்பிக்க துணை இயக்குனர் டாக்டர் வேலுசாமி அவர்களை வருகிற வரவேற்கிறோம். அவருக்கு மாலை வழங்கக்கூடி டாக்டர் கச்சிமணி அவர்களை. அடுத்து இந்த சக்கர நோய் கண்காட்சி துவக்கி வாழ்த்துறை வழங்க வாழ்ந்த வங்கியின் பொதுமையாளர் திரு சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார்கள். இதை பாவனையாக இங்கே தொடர்ந்து வைத்துவிட்டு உங்கள் வாழ்த்துறை வழங்கப்படி கேட்கவில்லை. பொதுமக்கள் அனைவரும் தயவு செய்து இங்கே இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். விழா முடிந்தவர்கள் நாங்கள் கண்காட்சி செல்ல இருக்கிறோம். அதை அவர் முறையாக இங்கிருந்தே துவக்கி வைத்து அவர் வாழ்த்துறை வழங்குவார்கள். வசதி பெருக பெருக சில வசதியான நோய்களும் வருகிறது. நான் ஒரு தடவை கோயம்புத்தூரில் நடந்து போயிருந்தேன், வாக்கிங் மார்னிங் வாக் போயிருந்தேன். நானும் சில சில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிருந்தோம். சில ரோட் சைடில் உட்கார்ந்து சில பேர் வந்து கமெண்ட் அடித்தாங்க, பாருங்க இவங்க கொடுத்து போய் நடந்து போகிறாங்க, நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும், இப்படி கமெண்ட் அடித்தாங்க. இந்த டயபெட்டிக் வந்து நிறைய சாப்பிட்றதால மட்டும் வர்றதில்லை. கலெக்டர் சொல்கிற மாதிரி பாரம்பரியமாக வரலாம், மென்டல் டென்ஷன் அதிகமானாலும் வரலாம், பட் லைஃப் ஹேபிட்ஸ் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம டாக்டர் பிச்சுமணி சொன்ன மாதிரி கிராமத்துலேயும் நிறைய பேர் வந்து டயபெட்டிஸ் வந்திருக்கு. முன்னால் வந்து கிராமத்தில் டயபெட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, இருக்கிறதுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு வந்து எல்லா வேலையும் இருக்கும் பட் தெரியாது, எதனால இறந்து போகிறாலும் தெரியாது அவங்க. இப்போ டயபெட்டிக் வந்து இந்தியாவிலேயே 3 கோடி மக்களுக்கு இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நம்ம நாடும் முன்னேறி இருக்குன்னு அர்த்தம். எல்லா லைஃப் ஸ்டைலும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் அதிகமாக இருக்குது. இது வந்து இனிமேல் நம்ம வந்து இது வந்து கண்காணிக்க விட்டோம்னா நிறைய வந்து பாதிப்பு வரும். அதனால் வந்து டவுனில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து வசதி இருக்குது, டயபெட்டிக் போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அது ட்ரீட் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது. பட் கிராமத்தில் வந்து நிறைய பேர் தெரியாமலே போயிடும். இந்த டயபெட்டிக் இப்போ செங்கல்பட்டு டயபெட்டிக்ஸ் கேர் சென்டருக்கும் நான் ஹோட்டலில் தெரிவித்துக்கொண்டேன். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி தெரிவித்து அனைவருக்கும் ரத்தத்தில் சர்க்கரை பார்க்கப்படுகிறது. நீங்கள் ரிலீஸ் பண்ணி கால் இப்படி மேலே கம்மி தம்பிஜி தம்பி தூக்கி கொடுங்க தம்பி தூக்கி மேலே எஸ் மேடம் சார் டாக்டர் மேடம் கொஞ்சம் கட்டு அவர்களே நன்றி திரு பொதுமக்கள் கலந்துரையாடல் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து வந்திருக்கும் டாக்டர் ஆனந்த மோசஸ் சக்கரவர்த்தி கூட அவர்களையும் சுபசேவர்களையும் வருகிறது வரவேற்கிறோம். அடுத்து பரிசு வழங்கும் விழா திருமதி கல்யாணி ராஜாராம் அவர்களை
ஜெயின் சுவாமிஜி கவரேஜ் முனிவர்களை பேசக்கூடிய கைது அழைக்கிறேன். அகில இந்தியாவினுடைய பாரதிய சந்த் அமலேஷ் முனி அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு எல்லோருக்கும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் காலையில் மழை இருந்தால் வரமாட்டேன் என்று கூறினார். மழை இல்லாததனால் அவர் இந்த இடத்தில் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை இங்கு அளிப்பார். அவர் பேசிய பிறகு அதை தமிழாக்கமாக நான் கூறுவேன். परम पिता परमात्मा एवं गुरुओं के चरणों में नमन। स्वामी जी, जिलाधीश महोदय, उपस्थित वरिष्ठ पदाधिकारी, उपस्थित भाई बहन, आज हिंदुस्तान के अंदर में शुगर दिवस मनाने के लिए हमें मजबूर होना पड़ रहा है, क्योंकि यहाँ की धरती में यहाँ के ऋषि और मुनियों ने कहा का तुम पैदल चलो, शुगर की बीमारी नहीं हो। आज 12 ही महीने उड़ते ही, यानी जब तक कंट्रोल नहीं करेंगे जवान के ऊपर, तब तक तो डॉक्टर ठीक कर सकता है ना भगवान ठीक कर सकता है। बताइए, मिठाई तो हमने खाई और बीमारी किसने दी? भगवान ने। हिंदुस्तान की जनता अपने खोटे कर्मों के लिए अपने ऊपर न लेके भगवान को बदनाम करते हैं। क्या करते हैं? कर्म हम पूरे करते हैं। शक्कर हमने ज्यादा खाई और शुगर किसने दी? भगवान ने? नहीं। आइए, यदि आप लोगों को बीमारियों से, व्याधियों से और तनाव से मुक्त होना है तो हिंदुस्तान की धरती पर जन्मे ऋषि मुनि स्वामी विवेकानंद, भगवान महावीर स्वामी राम उनकी मर्यादा को, आदर्श को और नियमों का पालन करेंगे। गीता, भागवत, कुरान और बाइबल अपने पत्तों को लेकर अपने जीवन को जिएंगे तो न तो तन की बीमारी होगी न मन की बीमारी होगी। समझना, वह सबसे ज्यादा बीमार बनेगा। और सबसे सैकड़ों बीमारी पैदा हो रही है तो आज वेस्टर्न कंट्री जिन चीजों को छोड़ रही है, आइए अपना अपना योग, प्राणायाम, ध्यान, मौन ये दवाइयों से बढ़कर है, अपने आप में डॉक्टर है। ओम शांति। பார்க்கும்போது எல்லோருடைய முகமும் சந்தோஷமாக இருந்தது, அதனால் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை நான் அவர் சொன்ன முக்கியமான வார்த்தைகளை மட்டும் சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன். முதலில் அவர் சாமிஜி சொல்வது அந்த காலத்தில் இருந்த தவ முனிவர்கள் எல்லாம் என்ன சொல்றார்கள் என்றால் கால்நடையாக போக வேண்டும், எங்கு சென்றாலும் கால்நடையாக. இப்ப வந்து பாதி பேர் கால்நடையாக போவதையோ விரும்பல, 1 கிலோமீட்டர் போனோம்னா கூட வண்டியில் எடுத்துட்டு போதான் பேஷனா நினைச்சிட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடந்தா இந்த சக்கரை வியாதியில எந்த வியாதியுமே கிட்ட வராது. அந்த காலத்தில் வந்து எல்லோருமே தீபாவளி, பொங்கல் போன்ற நன்னாளில் இனிப்புகளை சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில இருந்தோடனே இனிப்பு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதை வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்னடா இந்த வியாதி வந்துட்டேன்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போடுறாங்க. கடவுள் என்ன செய்வார்? நம்ம நாக்கு நல்ல மாதிரி அடக்கி வைத்திருந்தால் எந்த வியாதியும் வராது. அதுபோல் சொல்லிட்டு அவருடைய உரையை வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் பேசுறேன், மற்றவங்களுக்கு நேரம் கிடைக்கணும். அதனால் அவர் கூறுவது இந்த காலத்துல வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல வந்து நம்ம வந்து நடந்துருக்கோம், அவங்க விட்டுட்டு போற இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். பாலித்தீன் பையில பொருட்கள் வாங்கிட்டு வரோம், உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வரோம், அதனால வியாதிகள் மேலும் பரவுதுன்னு சொல்லிட்டு சுவாமிஜியினுடைய வார்த்தைகள் கூறினார். டெய்லி 1-5 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா எந்த வியாதியும் இருக்காது, மன ஐட்டம் இருக்காது, மன ஓச்சலும் இருக்காது, உடல் ஓச்சலும் இருக்காது என்று கூறினார் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த நம்முடைய இந்த சக்கரை வியாதியை பத்தி இவ்வளவு அருமையா எவ்வளவு டாக்டர்ஸ் இருந்தோம், நம்முடைய பிச்சுமணி சார் அவர்கள் இங்க வந்து ரொம்ப நடைமுறைப்படுத்தி ஏழை மக்களுக்கு
பெரியாவே பாக்குறாருன்னா அது பெருந்த பெரிய மனசு. ஏன்னா எத்தனையோ இவங்க பார்த்துருப்போம் நம்ம, எனக்கு வந்து 57 வயதாவது செங்கல்பட்டுலயே பிறந்து வளர்ந்தோம்னா சொல்றேன், எவ்வளவோ டாக்டர்ஸ் பார்த்துருப்போம் எல்லாம். இந்த மாதிரி ஒரு திறந்த மனப்பான்மையோட பரந்த மனப்பான்மை எல்லா இடத்துலயும் விளைச்சத்தான் போகணும்னு சொல்லிட்டு பிச்சுமணி அவர்கள் ரொம்ப நல்ல முறையில நடத்தி கொண்டு வருகிறார். அவர்களுக்காக எங்களுடைய ஜெயின சங்கத்தின் மூலம் என்ன நடக்கும், என்ன உதவி கேட்டாலும் நாங்கள் செய்வோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய பணி தொடர்ந்து நடைபெறும். அதற்கு இறைவனுடைய சிறுவர்கள் துணை நிற்க நாங்கள் மனமாக பிரார்த்திக்கிறோம். அவருடைய குழந்தைய பொதுக்காரர்களுக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன். இங்கு இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மையத்திற்கு நான் நடி போறேன். நாட்டம் சர்க்கரை வியாதி என்பது ரொம்ப இனிய வியாதி என்று பிள்ளைகள் மிகவும் கொடுமையாக இருக்கும். இதை பற்றி எல்லாம் நீங்கள் இந்த கண் முகாமில் பாருங்கள் என்றால் நம்ம விட டாக்டர்கள் பேசுவது மிக பொருத்தமானது. ஒன்று மட்டும் நான் குறிக்கொள்வது என்னவென்றால், இது மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் பாரத அபிக்கு என்ன வேலை என்று மக்களுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கலாம். ஒன்று மட்டும் நாங்கள் குறிக்கொள்வது என்னவென்றால், எங்கெல்லாம் சமூக சேவை நடைபெறுமோ, எங்கெல்லாம் வளர்ச்சி ஏற்பட வேண்டுமோ, எங்கெல்லாம் மக்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமோ, அங்கெல்லாம் பாரத வங்கி தன்னை ஆர்வத்துடன் வாழங்களில் சார் தங்களை இணைத்துக் கொள்ளும் என்பதில் எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. மேலும் நம் பாரத வங்கியில் மொத்த லாபத்தில் 1% ஒரு விழுக்காடு தனியாக இது மாதிரியான சமூக சேவைகளை செய்வதற்காகவே ஏற்படுத்தி, அதிலிருந்து இந்த முகாம்கள் இந்த வாசலித்து ஊர்திகள் கிராமத்தில் சென்று நடமாடும் ஊர்திகள் பல விதமான விதத்தில் நாம் இதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தோம். அதாவது அண்டர் கம்யூனிட்டி பேக்கிங் சர்வீசஸ் வி ஹவ் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் டு கேரி அவுட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள் அண்ட் வி ஆல்வேஸ் டூ திஸ் வித் லாட் ஆஃப் இன்வால்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட். Because we derive satisfaction when the community in which we are working is happy. That is why we are doing all these things. அந்த காலம் நெருங்கி கொண்டிருந்தால் நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. மற்றொரு சமயம் இங்கு வந்து இந்த ஊரில் நான் இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்த போது ஏற்படுத்திய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இங்கு அவர்களை பற்றி ஏதாவது பேச வேண்டும் என்றால் ஒரு 2 மணிக்கு நேரமாவது கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் அதாவது செல்ஃப்லெஸ் சர்வீஸ் தி சொசைட்டி. செங்கல்பட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்ந்து கொண்டதற்கு இணங்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், அவருடைய தொழிலாளர்கள், எங்களுடைய பொது மேலாளர் மற்றும் அனைவரும் வந்திருந்து சிறப்பாக நடத்தி கொடுக்கும்போது மிக்க நன்றி. தேங்க்யூ. மரியாதை செய்ய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அவர்கள் உதவியாளர்களுக்கும் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் பிச்சுமணி அவர்களுக்கும் அவரது சிறந்த அவர்களுக்கும் மிஸ்டர் ஸ்டான்லி அவர்களுக்கும் இந்த விளைவில் சிறப்பை ஆட்சி அமைத்திருக்கும் சோம்சி அவர்களுக்கும் ஜெனரல் மேனேஜர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்களுக்கும் மற்றும் இங்கு திருடாக அமைந்திருக்கும் செங்கை வாழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கம் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சர்க்கரை தினம் 16-11 ஒவ்வொரு வருடமும் 14 நவம்பர் 14 தேதி உலக சர்க்கரை தினமாக கொண்டாடப்படுகிறது. அமைதியாக உடல்நிலை இருப்பதே தெரியாது, எந்த வித வழியோ இருந்தது பாதையும் தெரியாது.
இப்போ சர்க்கரை நோய் வருவதற்குரிய எந்தவித அறிகுறியும் நம்ம செய்யும் எந்தவித பாதையும் தெரியாத நிலையில் அதை நாம் கண்டுபிடித்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இதற்கு தெரிந்து கொண்ட 40 பேருக்கு மேற்பட்ட அனைவருமே சர்க்கரை நோய் நமக்கு இருக்கிறதா இல்லையா, அதே மாதிரி ரத்த துடிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் நமது மருத்துவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சர்க்கரை நோய் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு 2 முக்கிய சின்ன வழிகள் தான் இருக்கு, சின்ன சிறிய வழிகள் தான். ரத்தத்தில் ரத்தம் டெஸ்ட் பண்ணணும், ரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சிறுநீர் ரத்தத்தில் டெஸ்ட் பண்ண சர்க்கரை எவ்வளவு இருக்கிறதா தெரிந்து கொள்ளும். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் அவர்களுக்கு அதாவது பாதிக்கப்படாத உடலில் எல்லா உலகத்தையும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதா, அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழலிலும் நாம் இருக்கிறோம். பற்றி எல்லாம் இந்த சர்க்கரை நோய் என்பது பணக்காரர்களுக்கே வரக்கூடிய ஒரு வியாதியாக இருந்து வந்தது, ஆனால் இப்போது அப்படி இல்லை. நமது கிராமங்களில் கூட இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு கூட இந்த நோய் பயன்பட்டது. இது வரக்கூடிய முக்கியமான காரணம் நமது உடம்பில் உள்ள கணையம் என்ற ஒரு சிறிய ஒரு உறுப்பு, அந்த உறுப்பில் டெய்ல் ஆஃப் தி பேங்க்ரேஸ் அந்த பேங்க்ரேஸ் தான் அதில் சுரக்கக்கூடிய எக்ஸிலின் என்ற ஒரு ஒரு நீர் நிலநீர், அந்த நீர் அதனுடைய அளவு குறைந்து போனாலோ அல்லது நின்று போனாலோ அதனால் நம்ம உடம்பில் உள்ள சர்க்கரை கண்ட்ரோல் அந்த மெக்கானிசம் வந்து போய்விடுகிறது. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அந்த வியாதி இன்சுலினுடைய சிச்சுவேஷனை நாம் நார்மலாக வைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் நாம் அது சர்க்கரை நோய் இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த வழி அதன் தகுந்த கொள்ள மருத்துவர்களை அணுகி தெரிந்து கொண்டு அதற்கு வழிய சிகிச்சைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதில் பெண்கள் உயிரிழப்பு மற்றும் 500 வார்டு தனியாக கலந்து கொண்டார்கள். இதில் தமிழ் முதல் 3 பரிசு, ஆங்கிலவற்றில் 3 பரிசு. நான் பெயர்களை படிக்கிறேன். திருமதி கல்யாணராஜன் அவர்களை பரிசை வழங்கி கவர்மெண்ட் கேட்டுக்கொள்கிறேன். இங்கிலீஷ் குளோபல் கான்டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மிஸ் பி இந்தியா, செயின்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். A what is tobacco mosaic plant? Diabetes is a virus with gist to it. இரண்டாவது பரிசு மிஸ் ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. முதல் பரிசு மிஸ் ஏ வனிதா, இரண்டாவது பரிசு ஏ சரண்யா, சர்க்கரையை கழித்து பாகற்காயை கூட்டி வாழ்வை வறுத்து வசந்தத்தை பெருக்கு, இரண்டாவது சரண்யா, சென்னை. மூன்றாவது பரிசு திரு ராஜேஷ் அவர்கள் செல்கிறது. அவர் சார்பாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலந்து கொண்டார்கள். அடுத்து சமையல் போட்டி ஒன்று பெண்களை நடத்தும் சக்கர நோய்க்கு ஏற்ற உணவு சமைத்தல் குக்கரி கான்டெஸ்ட். அதில் வெற்றி பெற்ற முதல் 3 போட்டியாளர்களை அழைக்கிறோம். முதல் பரிசு மிஸ்ஸஸ் சுந்தரி, சமையல் போட்டி குக்கரி கான்டெஸ்ட் முதல் பரிசு. அப்படி தருவீங்க மேடம், பாருங்க. இரண்டாவது பரிசு மிஸ் ஆனந்தி, இவர்கள் சக்கரவுக்கு ஏற்றவாறு பொருத்தமான உணவை சமைத்து காட்டினார்கள். மூன்றாவது பரிசு மிஸ் சுனிதா, மற்ற போட்டியில் கலந்த அனைவருக்கும் பரிசு வந்து அது தனியாக வழங்கப்படும். மருந்து கொடுத்திருக்கிறார்கள். தீய நடந்தது தெரியாமல் பெரிதுண்டின் நோயிலிருந்து படும் என்பது நமக்கு பசி எடுக்கும் மட்டும் உண்ண வேண்டும் என்றும் தூக்கம் வரும்போது மட்டும் தூங்க வேண்டும் என்று அறிவுரை கூறியிருக்கிறார். அதைக்கு நாம் மறைக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு அண்மையிலே கிட்டுவில ஒரு ஆர்டிகல் பெற்றேன். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த புதிய மூலிகை ஸ்டீவியா ரெபுட்டினா என்ற செடி சர்க்கரை சுவை தரும் செடியாகும். நல்ல வளர்ச்சி அடைந்த இலையானது சர்க்கரையை விட 30 மடங்கு இனிப்பானது.
அதனால் தென் அமெரிக்காவில் இதனை தேர் இலை என்று அழைக்கிறார்கள். ஆகவே இந்த இலையை சர்க்கரைக்கு பதிலாக பயன்படுத்தலாம். இது சர்க்கரை சாப்பிட்டால் சர்க்கரை நோய் தீரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிறப்பான ரெபுட்டினாவை நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களில் இருக்கிற கிச்சன் கடலை வளர்த்து நாம் எல்லோரும் சர்க்கரை நோய் நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சர்க்கரை நோயை ஒழிப்போம் என்று சூழல் எடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Sometimes I represent both State Bank of India, but still I am part of State Bank of India, where since I am getting pension from them, and I am part of the organizers. So both of them have a way of doing things. State Bank has also Narbal Clinic, and both Pichumani, Dr. Pichumani and another Dr. Pichumani, they put in 100% effort in whatever they do. So I wish them success in all the future endeavors also. I also assure them, through both State Bank of India and Sri Kanda, personally, I agree with them. Thank you. Hello, Namaste. Madam, Kapri Arigro, our own family, Naraga Bazar, and Arab. The room, Mukiman, and Gachi, Amaya, and Purgat, and then you want to get. Good morning, everybody. First and foremost, we would like to thank Sri Ramakrishna Mission and Swami Virupakshananda Maharaj for having given this new wonderful building for our World Diabetes Day celebration. We profusely thank our Chief Guest, Sri K. Rajaraman, IAS, the most popular district collector of Kanchipuram district, for having participated in this function in spite of his busy schedule. We would like to profusely thank the State Bank of India, one of the major sponsors of this World Diversity Celebration program, especially Mr. V. Srinivasan, General Manager SBI, and Mr. Kodandan, DGM, who has left an everlasting impression among Chengalpattu people. Thank you. We would like to thank Dr. Hussein Mastan, Joint Director, who could not be with us today, and Dr. Velichami, Deputy Director of Public Health Department, for having come for this function and participated in this proceedings. We would like to thank Mrs. Kalyani Rajaram, Vice Chairman Guild of Service, for coming here to participate in all the proceedings. Our thanks are due to Mr. Prakasam, DSP Chengalpattu, for flagging off the diabetic rally yesterday, in spite of the rain, and making it a grand success. We would like to thank our panel of doctors, Dr. Anand Moses, Dr. Subhashree, Dr. Kanta Lakshmi, and also Yogi P. A. Krishnan and Mr. Ramakrishnan, for helping us to conduct the various education programs, which will be continuing. We would like to thank the President and members of various voluntary organizations of Chengalpattu, the Alliance, the Linus Rotaries, Jain Sangh, Bar Association, and Workers in the Neck, for having involved with us to conduct this program. We would like to thank the Headmaster, Principal, and staff of our students of Sri Ramakrishna Mission School, especially the Headmistress of Girls High Secondary School, for having cooperated with us to conduct all the proceedings, and also the other schools, Ramakrishna Mission Boys High Secondary School, St. Joseph St. Mary's Girls High Secondary School, for having actively participated in the slogan competitions held by us, and also for participating in the rally in spite of the rain yesterday. There were nearly 500 school children who participated in the rally. Without their support, it would not have been done possible. Our special thanks to the principal, staff and students of CSI Evarts College for having participated in the exhibition actively. We would like to thank Mr. Edwin, management staff and students of Government Arts College for having participated in the function and the rally. We would like to thank Mr. Shivan Kumar and his Home Guard team members and the police personnel who have participated in this function. We would like to thank Municipal Chairman, Vice Chairman and the various councillors for having extended the fullest cooperation. We would like to specially thank all the press people, especially Sun TV, Jaya TV, AMN TV, GTV, FCM, for having covered this function and given this publicity. We would like to thank the newspapers also, Hindu, Indian Express, Dinamani, Dinakaran, etc. and the other papers for having given the necessary coverage of this function and helped us bring in more people to promote our social cause and given the necessary coverage for this function. We would like to thank the members of Velayatham Pretty Press Chennai for having worked hard day and night to bring out the Somi at the right time. We would like to thank also the regional manager, Mr. Chandrasekhar, SBA, for having raised this occasion. We would like to specially thank Mr. Veeramani and his dedicated team of artists who have toiled day and night to bring out the beautiful exhibits for everyone to see in the exhibition. We would now specially like to thank these following well-wishers personally for having helped us in their own special way. Mr. M.V. Venkataparamal, Mr. Ramaswamy, Mr. P.N. Srikant, Mr. Bashi, Mr. Stanley, Mrs. Kamala Vasudevan, Mr. Mukundan and Mr. John Alex. We would also like to thank Mr. John Alex, IOB, Narasimha Vilas and India Stores for having provided food for the Chengalpattu Diabetic Care Team and Sri Ranga Narasimha for having worked day and night and making this grand success. This long list shows that it has been a teamwork that has made this possible. As you all know, a good teamwork always works success. Last but not the least, I would like to thank each and every one of you for having made this function grand success. Thank you.
Good job, rain is coming.